மூன்று வருடமாகவே நீதிபதிகள் கிடையாது. ஆகையினால வழக்குகள் தேங்கி கிடக்குது. அதனால் ஒரு பொது நலனுக்காக, மக்களுடைய நலனுக்காக அவங்க சங்கடப்படுறாங்க. கேசஸ் நடக்க மாட்டேங்கிறதுக்காக ஒரு அதிகப்படியாக 60-ல் 20 நீதிபதிகள் இல்லைனா 1/3 நீதிபதிகள் வந்து தென்னாட்டுக்கு நாங்கள் கேட்குறோம். அதில் 3 நீதிபதிகள் 4 நீதிபதிகள் கம்மியாகவே இருக்குது. அதனால் வழக்குகள் வந்து நடக்காமல் இருக்கின்றதுக்காக ஒரு இந்த ஒரு போராட்டம். அடுத்து ஸ்டாஃப் மெம்பர்ஸில் இங்கே சாங்ஷன் பண்ண ஸ்ட்ரென்த்தில் 70 பேர் இன்னும் இங்கே வழங்காமல் இருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் இங்கே வந்து தேக்க நிலை அடையுது. வழக்கறிஞர்களுக்கு சிரமமாக இருக்குது, கட்சிக்காரங்களுக்கு சிரமமாக இருக்குது, தமிழ் மக்களுக்கு வந்து சிரமமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த போராட்டத்தை அறிவிச்சிருக்கேன். இன்னொன்று, இளம் வழக்கறிஞர்களுக்கு வந்து இங்கே வந்து இருக்கிறதுக்கு சேம்பர் இல்லை. சேம்பர் 2 ஃப்ளோர் தான் இருக்குது, 4 ஃப்ளோர் இருக்க வேண்டிய சேம்பரும் தேவைன்ற கோரிக்கை வந்து 10 ஆண்டுகளாக நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். அதுவும் இல்லை. இப்படிப்பட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றுறதுக்கு நாங்கள் பல தடவை மனு கொடுத்து சிஜேவை பார்த்து, சிஜே ஐக்கு கொடுத்து, சுப்ரீம் கோர்ட்டுக்கு சொல்லி, மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு சொல்லி, இங்கே மதுரை பெஞ்சுக்கு சொல்லி, எதுவே இல்லாதனால இன்றைக்கு நாங்கள் ஆஃபீஸ் பேரஸ் மதுரை வழக்கறிஞர் சங்கத்தினுடைய சார்பில் நாங்கள் தலைமையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் ஒரு அடையாளம் உண்ணாவிரதமாக இன்றைக்கு ஒரு நாள் உட்கார்ந்துருக்கோம். நாளைக்கு என்னுடைய பொதுக்குழு கூட்டு மேற்கொண்டு தீவிரமாக நான் நடவடிக்கைகள் ஈடுபடுறதுக்காக, தமிழ் மக்களுக்காக நிலுவையில் உள்ள வழக்குகள் நிறைவேறலையே அதில் வழக்குகளாக நாங்கள் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்குது. மறுபடியும் தேக்க நிலை இந்தியா பூரா இருந்தாலும் இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கனால, அதற்காக அதிகமான நீதிபதிகள் வந்து இங்கே வர வரைக்கும், அதிகமான ஸ்டாஃப் மெம்பர்ஸ் இங்கே போடப்படும் வரைக்கும், இங்கே சேம்பர்கள் கட்டப்படுற வரைக்கும் இந்த போராட்டங்கள் பல நூதனமாக தொடரும், மேற்கொண்டு தீவிரப்படுத்தப்படும். சாலை மறியல் போன்ற, சாகும்வரை உண்ணாவிரதம் போன்ற, கோர்ட்டு முற்றுகை போன்ற இதை நாங்கள் கூடிய விரைவில் அறிவிப்போம். நாளைக்கு எங்களுடைய பொதுக்குழு இருக்குது, அந்த அன்றைக்கு நான் மிச்ச நடவடிக்கைகளை பொறுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு இதுதான் மதுரை வழக்கறிஞர் சங்கம் இதை வந்து முன்னிலை நடத்தி கொண்டு இருக்கிறது.